இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 26 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிற அந்த நிகழ்வை இன்று நாம் தியானிக்கிறோம். இந்த முடக்குவாதமுற்ற இந்த மனிதரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்காக ஒரு சிலர் எடுக்கிற முயற்சியை நாம் இந்த நற்செய்தி பகுதியில் மிக தெளிவாக நாம் காண்கிறோம். ஒரு நபரை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சிகளையும் சிரமங்களையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதற்கு இந்த நற்செய்தி பகுதி ஒரு நல்ல சான்றாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்பொழுது நாம் ஒரு நபரை அழைத்து வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக முயற்சிகள் செய்கிறோமோ, அப்பொழுது ஏராளமான தடைகள் அதற்கு எதிராக உருவாவதை நம்மால் கண்கூடாக காண முடியும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு நபரை கொண்டு வருகிறது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு நபரை நாம் அழைத்து வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ, தன்னால் இயன்ற எல்லா விதமான தடைகளையும் எதிர்ப்புகளையும் அதற்கு பிசாசானவன் தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைய நற்செய்தி போதியில் நாம் பார்க்கிற அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை சுமந்து வந்த அந்த மனிதர்களோ, திரளான கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த பாதிக்கப்பட்ட நபரை கொண்டு செல்ல முடியவில்லை என்கிற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் பின்வாங்கி விடவில்லை, வேறொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்கிற மனநிலையில் திரும்பிவிடவில்லை. மாறாக அவர்கள் கடினமான முயற்சியை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து விடலாம் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் அவருடைய நோக்கம் அவ்வளவு எளிதாக நிறைவேற வாய்ப்பில்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் அடுத்த கட்ட முயற்சியை மேற்கொள்கிறார்களே தவிர அவர்கள் பின்வாங்கி செல்லவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி போதியில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே முதலாவது அவர்கள் செய்த அந்த முயற்சியை பார்க்கிலும், இரண்டாவதாக அவர்கள் செய்கிற முயற்சியின் தன்மை அதிகமானது, சற்று கடினமானது என்பது தெள்ள தெளிவாகிறது. ஆகவே நம்முடைய கடினமான முயற்சிக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பதற்கு அந்த மனிதனை இறுதியில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு சென்றது சான்றாகிறது. ஆம்பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் ஒரு நபரை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் முடிவு செய்கிறோமோ, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நம்முடைய தொடர் முயற்சிகள் மூலமாக நம்மால் அந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து செல்ல முடியும் என்பது அதிக நிச்சயம். ஆகவே இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட இந்த முயற்சியில் நாம் சற்றும் சோர்ந்து போகாமல், சிறிதளவேனும் பின்வாங்காமல், நாம் எடுத்த முயற்சியை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு நம்மால் செய்ய முடிந்த அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற அந்த ஆண்டவர் இந்த காரியத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை அவர் வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் அநேகரை அழைத்து வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து பார்ப்போம். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருபுறம் இருக்க, இயேசு கிறிஸ்துவிடத்தில்
எப்படியாவது பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற விருப்பத்தோடு ஒரு கூட்டம் மனிதர்கள் காணப்பட்டு கொண்டிருக்க, வேறு சிலரோ அவரை பழித்துரைக்கிற மனநிலையில் காணப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதி அதையும் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. மறைநூல் அறிஞர்களும் பரிசேயரும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவோ அவரை நம்புவதற்கோ சிறிதும் மனமில்லாமல், அவர் செய்கிற செயல்களை எதிர்க்கிற மற்றும் புறக்கணிக்கிற செயல்களை அவர்கள் மேற்கொள்வதை நாம் இன்றைய நற்செய்தி பகுதியில் பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிற புறக்கணிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு கூட்டத்தினருக்கு மத்தியில்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பணியை வெகு உற்சாகமாக, வெகு திறமையாக, வெகு சாதுரியமாக அவர் செய்து கொண்டிருந்தார் என்பதும் நாம் அறிந்த ஒன்று. தன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒருபுறமும் தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மறுபுறமும் இருந்து அவரை பல்வேறு சூழல்களுக்குள் சிக்க வைத்தாலும், இயேசு கிறிஸ்து சிறிதும் மருளாமல், சிறிதும் தயங்காமல், அவர் என்னென்ன நற்பணிகளெல்லாம் செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த அத்தனை நற்பணிகளையும் அவர் செய்து முடித்தவராகவே தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்தார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளின் மீது விசுவாசம் கொண்டிருக்கிற நாமும், இந்த வார்த்தைகளை ஆதரிக்கிற மக்கள் ஒருபுறமும் இந்த வார்த்தையை புறக்கணிக்கிற மக்கள் ஒருபுறமும் காணப்பட்டு கொண்டிருந்தாலும், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவர்களுக்கு அந்த வார்த்தைகளையும், அதே வேளையில் அந்த வார்த்தையை நம்ப மறுக்கிறவர்களுக்கு தகுந்த விதத்தில் அதை எடுத்து சொல்லி, அதை அவர்களுக்கு புரிய வைத்து, அவர்களும் அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய சொற்களும் செயல்களும் அமையட்டும் என்று இந்த காலை வேளையில் அந்த அன்பு தெய்வத்தை நோக்கி நாம் மன்றாடுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நம்முடைய விசுவாச பயணமானது தொடர வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறபடியினாலே, புகழ்கிறவர்கள் ஒருபுறம் இருந்தாலும், புறக்கணிக்கிறவர்கள் மறுபுறம் இருந்தாலும், நாம் சோர்ந்து விடாதபடிக்கு, எந்த விதத்திலும் பின்வாங்கி விடாதபடிக்கு, புறக்கணிக்கிறவர்களையும் புகழ்கிறவர்களாக மாற்றக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். எல்லா கணத்திற்கும் உரிய அந்த அன்பு தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய நோக்கத்தையும் நம்முடைய பணியின் தன்மையையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து மகத்தான வெற்றியை நோக்கி நம் அனைவரையும் வழி நடத்துவார் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.